ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட் இன் வித்ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் வச்சு ரொம்பவே சுவையான மசாலா பார்க்க போகிறோம். இந்த மசாலா நம்ம சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 10 போல் முழு முந்திரியும் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பெரிய தக்காளியை நறுக்கி போட்டுக்கிறேன். இது நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானதுமே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2-3 துண்டு லவங்கம் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுமே 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான் இருக்கும். நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காளான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, ஏன்னா காளான்லேருந்தே நமக்கு தண்ணி விடும் நேச்சுரலாகவே. அண்ட் காளானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்குதுன்ட்டு. இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்குது. இப்போது உங்களுக்கு ரொம்ப தண்ணி வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிகமாக வேணும், நல்லா கிரேவியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துருக்குசியாக. இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கசூரி மேத்தினா ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரையை காய வச்சு எடுத்துக்கிறது தான் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை வீட்லேயே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துக்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.